மிக முக்கியமான ஒரு நேரத்தில் நம்முடைய நாடு பிறக்கிறது. சுதந்திரம் கிடைத்து 75வது ஆண்டிலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆகஸ்ட் 15 வரும் பொழுது 75 ஆண்டுகள் முடித்துவிட்டு வெற்றிகரமாக 76வது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கப் போகின்றோம். அதனால் தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த முழு ஆண்டையும் கூட ஆசாதிக்கு அமிர்த் மகோத்சவ், சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகளை அமுதப் பெருவிழா என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்தியா முழுவதுமே பல நிகழ்ச்சிகளை நம்முடைய மத்திய அரசு, மாநிலங்கள் அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பது, வருகின்ற ஆகஸ்ட் 9 தேதியிலிருந்தே சுதந்திரம் சார்ந்த விஷயங்களிலே நம்ம ஈடுபடுத்தி கொண்டு அதை ஒரு விழாவாக, பெருவிழாவாக, மகிழ்ச்சி திருவிழாவாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த வாரம் ரேடியோவிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மனதின் குரலில் பேசும் பொழுது தமிழகத்தில் நம்முடைய வாஞ்சிநாதன் ஐயா அவர் பெயரில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனை குறிப்பிட்டு பேசியிருந்தார்கள். எப்படி இந்தியாவில் 75 ரயில் நிலையங்களை நம்முடைய ரயில் அமைச்சகம், எங்கேயெல்லாம் அந்த தலைவர்கள் சுதந்திரத்திற்காக போராடினார்களோ, தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் திருப்பூர், வாஞ்சிநாதன் அவர்களுடைய ரயில் நிலையம் தூத்துக்குடி, இது அனைத்தையும் கூட இந்த வாரம் குறிப்பிட்டிருந்தார். அதிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பது, வருகின்ற 13, 14, 15 மூன்று நாட்கள் ஆகஸ்ட் மாதம் ஒரு வீட்டிலும் கூட தேசிய கொடி, ஹர் கர் திரங்கா, ஒரு இல்லத்திலும் கூட தேசிய கொடி என்கின்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். எல்லார் வீட்டிலையுமே 13 தேதி காலையில் சூரியன் உதித்த பிறகு நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி அது 13 தேதி முழுவதும், 14 தேதி முழுவதும், 15 தேதி முழுவதும் இருக்க வேண்டும் என்று நம்மிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். நம்முடைய உள்துறை அமைச்சரகம் கூட இத்தனை காலமாக சன்செட்டுக்கு பிறகு தேசிய கொடி பறக்க முடியாது, அது இறக்கியாக வேண்டும் என்றிருந்த சட்டத்தை கூட ஃப்ளாக் கோடிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதையும் கூட 24 மணி நேரம் தேசிய கொடி பறக்கலாம் என்கின்ற ஒரு ஆணையையும் கூட உள்துறை அமைச்சரகம் பிறப்பித்திருக்கின்றார். அதனால்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய சென்னை தலைமை அலுவலகத்தில், கமலாலயத்தில் நம்முடைய தேசிய கொடிகளை எல்லா மாவட்ட தலைவர்களும் கூட இங்கே இருந்து ஆரம்பகட்டமாக அனுப்பி வைக்கின்றோம். இதை அவர்கள் நம்முடைய தொண்டர்கள் வீடுகளுக்கு, தலைவர் வீடுகளுக்கு உடனடியாக கொடுத்து எல்லோரையும் கூட ஊக்கப்படுத்தி 13, 14, 15 நம்முடைய இல்லத்திலே தேசிய கொடியை பறப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று. அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், மத்திய அரசு அலுவலகம் தபால் நிலையத்தில் தேசிய கொடி நமக்கு கிடைக்கும். வேறு வேறு ரேட்டில் 25 ரூபா ஒரு அளவில், இன்னும் கொஞ்சம் பெரிய கொடி 45 ரூபா, 40 ரூபா, அந்த மாதிரி வேறு வேறு ரேட்டில் இப்போவே தபால் நிலையத்தில் அது விற்பனைக்கு வந்திருக்கிறது. மத்திய அரசு அலுவலகங்களில் விற்பனைக்கு வந்திருக்கிறது. அதையெல்லாம் கூட பொதுமக்கள் வாங்கி கொண்டு தங்களுடைய இல்லத்தில் 13, 14, 15 இந்த சுதந்திர தின இன்ப மகிழ்ச்சி பெருவிழா, அதில் வந்து நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி, ஏன்னா அந்த 75 என்பது மறுபடியும் வரப்போவது கிடையாது, ஒரு முக்கியமான ஒரு சரித்திர மைல்கல். அதற்காக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் 50 லட்சம் இல்லங்களிலே தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை அடிப்படையோடு ஒரு குழுவை அமைத்திருக்கிறது. தமிழகத்தில் அண்ணன் கருநாகராஜன் அவர்கள், அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இதை பொறுப்பேற்று தமிழகத்தில் இதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 50 லட்சம் இல்லங்களிலே நம்முடைய தேசிய கொடி செல்ல வேண்டும் என்று. அதை நம்முடைய கட்சி நண்பர்கள், கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், கட்சியை சாராதவர்கள் பொதுமக்கள், அவர்களும் இந்த தேசிய கொடியை ஏற்றுவதன் மூலமாக பாரத பிரதமர் அவருடைய வேண்டுகோளை இங்கே செயல்படுத்த வேண்டும் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதனால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அலுவலகங்களும் கூட, மாவட்ட அலுவலகம், நம்முடைய சென்னை அலுவலகம், இந்த உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது நம்முடைய சென்னை அலுவலகத்தினுடைய கடை, இங்கேயும் கூட தேசிய கொடி தேர்டு பார்ட்டி வெண்டார் மூலமாக அவர்கள் நேரடியாக இங்கே வந்து விற்பனை செய்வார்கள். இந்த பந்தார் என்று சொல்லக்கூடிய இந்த கடையில் தேர்டு பார்ட்டி வெண்டார் இங்கே வந்து அமர்ந்து தேசிய கொடியை விற்பனை செய்வார்கள். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி அலுவலகத்திலும் கூட தேசிய கொடி தேர்டு பார்ட்டி வெண்டார் அவர்கள் வந்து விற்பனை செய்வார்கள். ஒரு கொடியினுடைய விலை, இப்போ நம்ம பார்த்தோம், நீங்கள் கொடியெல்லாம் கொடுத்துருக்கோம், ஒரு கொடியினுடைய விலை 25 ரூபாயாக இருக்கும் இந்த சைஸில். அது கொஞ்சம் பெரிதாக போகும் பொழுது
45 ரூபாய்க்கு வெண்டார் அவர்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றோம். நம்ம கட்சி ஆபீஸ்ல கொடியை விற்பனை செய்து அது மக்கள் ஏதுவாக வந்து பெற்றுக்கொள்வதற்கு. மக்கள் போஸ்ட் ஆபீஸ் போகலாம், மத்திய அரசு அலுவலகங்களுக்கு போகலாம், அது எங்கேயும் இல்லை, அவங்க வீட்டு பக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் இருக்குன்னா நம்ம அலுவலகத்தில் வந்தும் கூட தேசிய கொடியை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதனுடைய ஒரே நோக்கம் 50 லட்சம் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். அதை நம்முடைய மீடியா நண்பர்கள், தமிழக மக்கள் அனைவருக்கும் கூட இந்த செய்தியை எடுத்து சென்று எல்லோரும் ஆகஸ்ட் 13, 14, 15 பெருமைமிகு இந்தியராக நம்முடைய இல்லங்களிலே தேசிய கொடியை பறக்கவிட வேண்டும் என்று. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்னொரு வேண்டுகோளையும் வைத்திருக்கின்றார். சமூக வலைதளத்தில் நம்முடைய ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாமே தேசிய கொடியை இன்னையிலிருந்து மாற்றுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை நம்முடைய பிரதமர் அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கங்கள், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா பக்கங்களையும் இன்னைக்கு காலையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கொடியை ப்ரொஃபைல் பிக்சராக செட் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே தேசிய கொடியை மக்கள் ஆங்காங்கே தங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சராக மாற்றிக்கிட்டு இருக்காங்க, டிபியாக மாற்றிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்பில். தமிழக மக்கள்கிட்டையும் கூட ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று நாமும் நம்முடைய சமூக வலைதள பக்கங்களில் நம்முடைய ப்ரொஃபைல் பிக்சர், நம்முடைய டிபியை தேசிய கொடியாக நீங்கள் ஆகஸ்ட் 15 வரை மாற்றி வைக்க வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு ஒரு வேண்டுகோளும் கூட. இதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்லுங்க. ஆனால் இது கட்சி சார்ந்த நிகழ்ச்சி கிடையாது, அது அண்ணனுக்கும் தெரியும். எல்லா மக்களுமே ஏகமனதாக பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போவே நிறைய ப்ரைவேட் கம்பெனி, கார்பரேட் கம்பெனியில் எல்லாம் அவங்கவுங்க எம்ப்ளாயிக்கு கொடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கே போய் நீங்கள் பார்த்தாலும் கூட இப்போ கொடி ஆர்டர் பண்ணுறக்கே எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக ஆர்டர் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் நீங்கள் சேலமோ வேறு முக்கியமாக இந்த கொடி செய்யக்கூடிய பகுதி சோமனூரோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாமளே வந்து எல்லா இடத்துலையும் வேறு வேறு இடத்துல கொடி வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஹைதராபாத்தில், சூரத்தில், தமிழகத்தில் பல இடத்துல எங்கேயெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அதை பார்க்கும் பொழுது மக்கள் பெரும் ஆதரவோடு தேசிய கொடியை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லா பக்கம் போகுதுன்னு என்னுடைய அன்பான வேண்டுகோள், மற்ற கட்சிகளும் கூட பிரதமர் அவருடைய வேண்டுகோளை ஏற்று தமிழகத்திலே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சி, அதேபோல் தமிழகத்தை சார்ந்த தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், தமிழகத்தை சார்ந்த அனைத்து கட்சிகளும் கூட, பாட்டாளி மக்கள் கட்சி, அணை விடுதலை சிறுத்தைகள் விசிகே, கேப்டன் அவர்களுடைய தேமுதிக, நம்முடைய அண்ணன் வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ், எல்லா கட்சிகளுமே அவர்களும் அவர்களுடைய அலுவலகத்தில் இதை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா மக்களுக்கு ஏதுவாக கிடைக்கும் பொழுது மிக வேகமாக அதை வாங்கி தங்களுடைய வீடுகளில் அதை வைப்பார்கள். அதன் மூலமாக ஒரு புதிய புத்துணர்ச்சி, 75 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அடுத்த 25 ஆண்டுகள் ஓடுவதற்கு, அடுத்த 25 ஆண்டுகளில் பிரதமர் அவர்கள் அமிர்த்துக்கால்னு சொல்கிறார், அமிர்தகாலம், 2047 வரும்பொழுது வல்லரசாக முழுமையாக மாடியிருக்க வேண்டும் என்றால் அடுத்த 25 ஆண்டுகள் ஓட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கும் இந்த 75வது சுதந்திர தின விழா என்பது ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கிறது. அதனால் கட்சியை தாண்டி அனைத்து தலைவர்களும் இதை மிகப்பெரிய மனதோடு இதை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூட பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம்.